மேட்டுப்பாளையம் பலத்த பாதுகாப்புடன் 250 விநாயகர் சிலைகள் பவானியாற்றில் கரைப்பு. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வழக்கமாக அதிகாலை 5 மணிக்கு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 3வது நாள் ஊர்வலமாக சென்று நீர்நிலைகளில் சிலைகள் கரைக்கப்படும். தற்போது கொரோனா பரவல் காரணமாக பொது இடங்களில் சிலை வைத்து வழிபட தமிழக அரசு தடை விதித்துள்ளது. அதே வேளையில் வீடுகளில் தனியாக சிலை வைத்து வழிபட அனுமதி அளித்தும் உத்தரவிட்டது. மேலும் கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு அவரவர் சிலைகளை நீர்நிலைகளில் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி கரைக்க உத்தரவிட்டது. இந்நிலையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவில் இந்து முன்னணி சார்பில் 250 சிலைகள் இன்று காலை 5 மணிக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டன. பொதுமக்கள் முகக்கவசம் அணிவது, கிருமிநாசினி தெளிப்பது உள்ளிட்ட பல்வேறு கொரோனா விதிமுறைகள் பின்பற்றி விநாயகரை வழிபட்டனர். இந்நிலையில் இந்து முன்னணி சார்பில் மேட்டுப்பாளையம் பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் கோவை கோட்ட செயலாளர் ராஜ்குமார், மாவட்ட தலைவர் சிவப்புகழ் தலைமையில் தேக்கம்பட்டி வனப்பத்திரகாளியம்மன் கோவில், மேட்டுப்பாளையம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சிறுமுகை பழத்தோட்டம் அருகே உள்ள பவானி ஆற்றில் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் பாதுகாப்புடன் சிலைகள் கரைக்கப்பட்டன. கொரோனா பரவல் காரணமாக சிலைகளை கரைப்பதில் இந்த முறை கட்டுப்பாடுகள் அதிகம் விதிக்கப்பட்டன. அதாவது சிலைகளை ஆற்றின் அருகே கொண்டு வந்து தீயணைப்பு துறையிடம் ஒப்படைக்க வேண்டும், அவர்கள்தான் சிலைகளை கரைப்பர். இந்நிகழ்ச்சியில் காரமடை நகர தலைவர் குமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரவி பாரதி உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர். இதனால் அப்பகுதியில் ஆங்காங்கே சிறு சிறு சலசலப்பு ஏற்பட்டது. நியூஸ் கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்.